வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பழைய மண் வீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நொச்சி செடியை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்குற இந்த செடி வந்து நொச்சி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய மண் வீடுகளுக்கு மேலே வந்து கூரைக்காக, அதாவது நம்ம இப்போ காங்கிரீட் போடுவது மாதிரி இந்த செடியை வந்து இதனுடைய கம்பு அல்லது வரிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம், அதை வந்து பயன்படுத்துவாங்க. அது எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, பழைய மண் வீடுகளில் வந்து மண்ணுனால் வந்து சோறு கட்டி மேலே வந்து இந்த பனைவிட்டம் அல்லது தென்னம் கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பனைவிட்டத்தை வந்து மேலே வந்து நமக்கு ரூப்புக்கு போடுவது மாதிரி மேலே வந்து பனைவிட்டம் போட்டு அதுக்கு மேலே வந்து மூங்கி தப்பையை வந்து மேலே அடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த செடியினுடைய இந்த கம்பு, இந்த கம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளாறு மாதிரி இருக்கும், அதாவது இந்த துவரை போல் இது வந்து ஒரு விளாறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது வந்து ஒரு பழுதடையக்கூடியதல்ல, ஒரு கரையான் திங்கக்கூடிய ஒரு செடியல்ல, இது வந்து நீண்ட நாட்கள்னு சொல்லப்பட விட லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு செடி. இதனுடைய கம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து கரையான் வந்து அரிக்கவோ மற்றும் சீக்கிரமாக அது வந்து உளுத்து போகிறதோ அந்த மாதிரி இது இருக்காது. இது வந்து நல்லா வலிமையாக இருக்கும். நம்ம எப்படி ரூப்புக்கு கம்பி பயன்படுத்துவது மாதிரி இது ரொம்ப வலிமையாக இருக்கும். இதைத்தான் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, இந்த செடியினுடைய அந்த கம்பை எடுத்து தான் அந்த பழைய மண் வீடுகளுக்கு மேலே வந்து பனைவிட்டம் பனைக்கு மேலே மூங்கி தப்பைக்கு மேலே இதை தூக்கி மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அரை அடி ஒரு அடி உயரத்துக்கு கரம்ப மண்ணை மேலே போட்டு அப்படி தான் வந்து ஃபினிஷிங் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் இந்த செடி. இந்த செடியை இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, பழைய வீடுகளுக்கெல்லாம் இதைத்தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த செடி வந்து நொச்சி செடி. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. சளி காய்ச்சல் இருமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆவி பிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் இது. ஆனால் வந்து அதை விட இது வந்து பழைய பழங்காலங்களில் வந்து மச்சி வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மச்சி வீட்டுக்கு வந்து இதைத்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தி அதில் தான் வந்து முதல்ல குடியிருந்திருக்காங்க. மண் வீடுகளுக்கு எல்லாமே மேலே வந்து பனைவிட்டம் போட்டு அதுக்கு மேலே இந்த செடியினுடைய இந்த கம்புகளை தான் மேலே அடுக்கி விட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு குடியிருந்திருக்கிறாங்க. இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு செடி இந்த செடி. இது அப்படியே விட்டால் வந்து பெருசாக வளரும். இந்த பாருங்கள், இதனுடைய கம்பெல்லாம் நல்லா ஸ்திரத்தன்மை உள்ளது, நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கக்கூடியது. மஞ்சனத்தியை விட அது வந்து சிறப்பாக இருக்கும், அதனால் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இதுபோல் நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி இந்த செடியை பயன்படுத்தி இருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.